காலையில 400 ரூபாய்க்கு மீன் வாங்கிடுகே, ஒரே அடியா எல்லாமே தீந்து, இனி நைட்டு கூட தனியா சமைக்கணும். கடவுளே, இவா வார முன்னாடி நான் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு எள்ளு போல எள்ளு போலயா செலவு பண்ணிட்டு திரிஞ்சேன். என் சேமிப்பு எல்லாம் ஒரே நல்ல கரைச்சு ரூபா போல இருக்கே. சாதா ராணிய கடை வீட்லயோ லட்சுமி கடை வீட்லயோ உமா சின்ன பொண்ணுங்க வீட்டுல போய்யாது ஏதாவது வாங்கி சமாளிச்சுக்கிட்டு திரிஞ்சேன். அப்போ வந்தா ராட்சசி, இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் சுட சுட குடுக்கணும், அம்மையார் வெளியே வரமாட்டா, எல்லா ரூமுகளும் எடுத்துட்டு கொண்டு குடுக்கணும், இதெல்லாம் அந்த மனசு நினைச்சு குடுக்கணும், அதப்ப சரியாகும். இல்ல இதான் ஒரு பிரச்சனையும் இல்ல, கண்டுகிடாம இருக்கியா கடவுளே, இந்த மீதி இருக்க நாள்கள் நான் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல. இங்க இருந்து போவாளா இல்ல இங்கே தான் டேரா போட்டு என் உயிரை வாங்குவாளான்னு எனக்கு தெரியலையே. நான் மனசுனட்ட இதை பத்தி சொல்லவும் முடியாது. கடவுளே வசந்தி, உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும். சிக்கா இவ எப்படி நின்று புலம்பிக்கிட்டு இருக்கியா? தெரியல லட்சுமி, வா என்ன எதனு கேட்டு பாப்போம், ஏதாவது சொல்லியாளான்னு பாப்போம். என்னம்மா என்ன வசந்தி வெளியே நிக்கியா? ஏக்க வாங்க, நீங்களா வெளியேதான் இப்ப நிக்கி, எனக்கு தெருவுக்கு வராத நிலைமை தாக்கா. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.